ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க ஒரு செல்ல பிராணியை பத்தி தான் பார்க்க போறோம். அது எதுன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பால் பாக்கெட் வாங்கி வச்சோம்னீங்க, அதுல இருக்க பால்லாம் வந்துட்டு திருடி குடிக்கிறவங்க பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்லைங்க, பூனை. இப்போ வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு பூனையோட முடினா அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அது பூனையோட முடினால வர அலர்ஜி கிடையாதுங்க, அந்த பூனையோட சலைவா, யூரின், டேண்டரு, அதுலேருந்து வர ப்ரோட்டீன் கண்டென்ட்னால தான் வந்துட்டு அலர்ஜி. இப்போது நமக்கே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தா பயம் வருங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு பேயை பார்த்தா பயம் வரும், ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை பார்த்து பயம் இருக்கும். அதே மாதிரி பூனைங்களுக்கு எந்தெந்த விஷயத்தை பார்த்து பயம் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பூனையை வந்துட்டு தனியாக ஒரு ரூமில் விட்டுட்டு போனோம்னா, அது வந்துட்டு ஃபீல் பண்ணுமா, நம்மளை வந்துட்டு யாரோ வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஃபீல் பண்ணுமாம்மா? அப்போ வந்துட்டு அதுக்கு ரொம்ப பயம் வருங்களாமா? எனக்கு வந்துட்டு பர்சனலாகவே பூனைனா ரொம்ப பிடிக்குங்க. அப்போ அதை பற்றி ஃபனி வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்ருப்பேன். அப்படி பார்க்கும்போது ஒரு வீடியோவில் ஒரு பூனையோட ஓனர் வந்துட்டு ஒரு வெள்ளரிக்காய் வந்துட்டு அது பக்கத்தில் வைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அந்த பூனை வந்துட்டு தெரித்து விழுந்து ஓடுதுங்க. அதை பார்த்து எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. உடனே நான் வந்துட்டு அதுக்கான காரணம் என்னென்னு நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போது கேட்டுக்கு வந்துட்டு குக்கும்பர் பார்த்து பயம் கிடையாதுங்க. அதோட ஷேப் வந்துட்டு பாம்பு மாதிரியே இருக்கனால தான் அது வந்துட்டு பயப்படுது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு காரணம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தனி ரூமில் விட்டு போனால் அது ஒரு ஃபீல் ஆகும்னு. அதனாலையும் வந்துட்டு கேட் வந்துட்டு பயப்படும். நான் பார்த்த வீடியோவில் அந்த கேட்டோட ஓனர் வந்துட்டு அது சாப்பிட்டு இருக்கும்போது அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு குக்கும்பர் கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ வந்துட்டு அந்த கேட் வந்துட்டு ரொம்ப பயந்து ஓடிடுது. இப்போது நம்மளே வந்துட்டு சாப்பிட்டு இருக்கும்போது நம்மளை வந்துட்டு யாராவது வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி தாங்க பூனைங்களுக்கும் மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கும். நமக்கு கூட பரவாயில்லைங்க, ஒரு சில நொடிகள்லையோ இல்லை ஒரு சில நிமிடங்கள்லையோ வந்துட்டு நமக்கு அந்த ஹெல்த் வந்துட்டு கரெக்ட் ஆயிரும். ஆனால் பூனைங்களுக்கு வந்துட்டு இந்த பாதிப்பு வந்துட்டு 2-3 நாள் வரைக்கும் கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபனி வீடியோஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது பெருசு இல்லைங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த செல்லப்பிராணிகளோட மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. இப்போது இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது அது தப்பிச்சு போக ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம உடம்புல வந்துட்டு சில காயங்களையோ இல்லைன்னா நம்ம வீட்டு பொருட்களையோ ஏதோ ஒன்று வந்துட்டு உடச்சிரும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள்.